தலைவர் இறந்தவுடன் அன்னி கோஷ்டிக்கும் அம்மையார் கோஷ்டிக்கும் தாகசாந்தியும் மோகசாந்தியும் நான் தீர்த்து வைத்ததில் எனக்கு 2 பக்கத்திலிருந்தும் கிடைத்த மொத்த தொகை ரூபாய் 30 லட்சம். அதை ஒரு மூட்டையில் கட்டி எம்எல்ஏ கனவோடு என் வீட்டிற்கு வந்தேன். எவ்வளோ ஆச்சு பாரு அண்ணே. மீட்டர் போட மறந்துட்டேனே. மீட்டரே போடலையா? அது சரி, 5 ரூபா எடுத்துக்கோ. 5 ரூபா போது மீதி சில்லறை இல்லைண்ணே. சரி பரவாயில்ல, வச்சுக்க வச்சுக்க. அண்ணே நீ தான் ஆட்டோ விட்டு வந்த. சரிண்ணே பக்கத்து கடையில் மாத்திரவா? இல்லை வேண்டாம், நானும் ஒரு காலத்தில் ஒன்று மாதிரி ஆட்டோ ஓட்டினேன் வந்தாயா. இன்னைக்கு தான் வீடு வாசல் வசதின்னு எல்லாம் வந்துருச்சு. சரி அந்த மூட்டை எடு. என்னண்ணே இது உள்ள பேப்பர் பேப்பராக கத்தையா இருக்கு? ஓ இதுவா? எல்லாம் 500 ரூபா நோட்டியா? இதில் ஒரு 30 லட்ச ரூபா இருக்கு. என்னென்ன இது பேப்பர் கதையை உள்ளே வச்சுட்டு 30 லட்ச ரூபாங்கிற? அதுவும் சாக்கல. ஓ நீ நம்பலையா? ஓ சத்தியமாக அதில் 30 லட்ச ரூபா பணம் இருக்கியா? அண்ணே நீ வேற. முதல்ல அந்த யூரியா மட்டும் நகர்த்தினே, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அட பாவீங்களா, உண்மையை சொன்னால் எவனும் நம்ப மாட்டேன்றாங்க. ஏய் சங்கர், அடுத்த எலெக்ஷன்ல தாம்பரம் எம்எல்ஏ நீதான்டா. ஆஹா வேணா வேணா வேணா, ஜூஸ் வேண்டாம் வேணா. நீ பக்கத்துல இருக்கும்போது அதெல்லாம் எனக்கு எதுக்கு? ஐ ஆனா இது ரொம்ப அநியாயம் இல்லைங்க. எது இதுவா? நீங்க கோயில் மாதிரி. ஏய் பத்தியா, இதுதானே வேணாங்கிறது. நீ சிகப்பு நான் கருப்புன்ற. நீங்க வேற. கோயில் என்ன செய்யும்? காக்கா கூட்லயே காக்காக்கு தெரியாமலேயே வந்து முட்டை போட்டுட்டு போயிடும். அது மாதிரி சங்கர் எனக்கு வீடு, துணிமணி, சாப்பாடு எல்லாமே எடுத்து கொடுக்குறான். ஆனா நீங்க ஜாலியா இருந்துட்டு போறீங்க. அப்படி பார்த்தா நான் குயில் தான். அப்ப சங்கர் காக்கா தான். கரெக்டா சொன்னீங்க, கரெக்டா சொன்னீங்க. என்கிட்ட உங்களுக்கு பிடிச்சது என்ன? உங்ககிட்ட உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது அந்த ரெண்டு கண்ணு தான். சும்மா 100 வாட்ஸ் குண்டு பல்ப் மாதிரி. அப்பா பார்த்தவன் செத்தான். போய் சொல்லாதீங்க. சரி, என்கிட்ட உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? இதான். ஏய் இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. உங்களுக்கு தெரியாதுங்க, நான் மயங்கினதே இந்த எம்டி கிரவுண்ட பார்த்து தான். என்ன அழகு தெரியுமா? உன் தலை மேல அடிச்சு சொல்றேன். தலைமல நம்புடா, தலைமல நம்புடாவா? ஏ நான் சொல்ல கூடாதா? நீ சொல்லு, ஊரே கேக்குற மாதிரி சத்தம் போட்டுட்டு தலைமலன்னு சொல்லு. நீ கூப்பிடாம வேற யாரு கூப்பிட போறா? என்ன படுத்துட்டீங்க? அப்புறம் சரி சரி. என்ன? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். இங்க வா. என்ன இந்நேரத்துல வந்திருக்க? இல்ல சங்கரன் சரக்கு கொடுத்துட்டு இருக்காரு. இங்க பாரு, உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீதான் என்ன அக்காக்கான்னு கூப்பிடுவல்ல, அது உண்மைன்னா? நீ என் தம்பிங்கிறது உண்மைன்னா? இங்க நடந்த எதையும் நீ பாக்கல, புரியுதா? நீ இப்போ கடைக்கு போய் இந்த சிக்கன் 65, மீன் வறுவல், நண்டு, எறா எல்லாத்தையும் வாங்கிட்டு வா, சரியா? அப்புறம் வாங்கிட்டு வந்துட்டு நீ இங்கே இரு, வாசல்ல ஆட்டோவை வச்சுட்டு ரெஸ்ட் எடு. வேற சவாரி எதுக்குமே நீ போக வேண்டாம். உனக்கு நான் பணம் தரேன். சங்கரனை கேட்டேன்னு என்ன சொல்றது? அவர்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். நீ இங்க பார்த்த எதையும் சொல்லாம இருந்தா போதும். சங்கரனுக்கு போட்டியா? என்னது போட்டியா? இல்ல சங்கரனுக்கு போட்டியா கொடலா வாங்கி வருவான்னு கேட்டேன். பொய் சொல்லாத, நீ என்ன கேட்டேன்னு எனக்கு நல்லா புரியுது. இங்க பாரு, உள்ள இன்ஸ்பெக்டர் தலைமையில தான் இருக்காரு. போலீஸ்காரர் கிட்ட முடியாதுன்னு சொல்ல முடியுமா? அதான் நீ இங்க பார்த்தத உன் மனசோட வச்சுக்கோ, புரிஞ்சுதா? ம் சரி. இந்தா, இன்னும் கொஞ்சம் பணம் தரேன், வச்சுக்கோ. இல்ல வேணாக்கா, வச்சுக்கோ, என் தம்பிக்கு நான் தரேன். இந்தா வச்சுக்கோ, புரியுதா? போயிட்டு வந்துரு, ஓகேவா? இதை கொடு. அக்கா உன் பதட்டம் எனக்கு புரியுது. நான் சத்தியமா சங்கரன் கிட்ட சொல்ல மாட்டேன், சரியா? சரி சரி, போயிட்டு வா. ஐயோ தாப்பால் போடாம இருந்துட்டேன். என்ன இந்தாங்க, புதுசா ஒரு சரக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். हाय ना अद पातदे இல்லையே கலரே சூப்பரா இருக்கே சரி போய் ரெண்டு கிளாஸ் எடுத்துட்டு வா போ கிளாஸ் தான் இங்கே இருக்கே ஓ இங்க தான் இருக்கா லலிதா தலைமுளை சந்திப்பு எனக்கு தெரியாமல் தொடர்ந்து கொண்டே இருந்திருக்கிறது பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பது போல் எத்தனை நாள் தான் தப்பித்து கொண்டே இருக்க முடியும் हाय लले ए ए கிளவே இங்க வா வா என்ன சார் ஆமா இந்த ஊட்ல இருக்கிற பூட் சோபா செட் டிவி இந்த டேபிள் ஃபோன் இதே மாதிரி இங்கே குந்திக்கினே இருப்பியா வெளியில எங்கேயுமே போக மாட்டியா நான் இந்த வீட்டு வேலைக்காரி நீங்க போன்னு சொன்னா போய்டுவேன் ஆமா லல்லி எங்க இருக்கா அந்த ரூம்ல இருக்காங்க எங்க அங்க அங்கயா हाँ सर नहीं वाले पर हाँ ना संगर ना पुण्य कर का उल्ला ना रे यार के याद है ना यार तू को எங்கேயோ உழைத்து சம்பாதிச்ச பணத்தை எடுத்து இங்கே கொண்டாந்து கொடுக்க போகிறேன் ஏனுங்க ஹலோ தம்பி நான் லல்லு வீட்டிலேருந்து பேசுகிறேன் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க தம்பி என்னாச்சு லலிதாவுக்கு உடம்பு சரியில்லையா அவளுக்கு புத்தி சரியில்லாமல் போயிடுச்சு தம்பி உடம்புல கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு என்னம்மா சொல்கிறீங்க எங்கேயே சுற்றிக்கிட்டு இருந்த நாயை கூட்டிகிட்டு வந்து குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சிங்களே அதுக்கு பழைய புத்தி போகல தம்பி நீங்க இல்லாத நேரத்துல அந்த போலீஸ்காரனை கூட்டிட்டு வந்து அந்த பெட்ரூம்ல அடிக்கிற கூத்து சொல்லவே கூசுது தம்பி இப்போ அங்க இருக்கா குடிச்சிட்டு இருக்கா தம்பி அவன் இப்பதான் வந்தான் சீக்கிரமா பரப்பிட்டு வாங்க நாசமா போ எனக்கு அடி துரோகம் பண்ற शंकर वाह என்ன எப்ப வந்தாலும் ஸ்பீடா வர இந்த குடிக்கறியா ஊத்துட்டமா டேய் டேய் பாட்டிங்க பாட்டிங்கடி அந்த கேள்வியை எப்போ அம்ச்சிட்ட வீட்டுக்கா சுடுகாட்டுக்கா எதுக்குடி அனுப்புற ஊர்க்க இடஞ்சலா இருப்பாளேனா சொல்லடி சொல்லடி ஏண்டி ஏண்டி அந்த இன்ஸ்பெக்டர் தலைமலை இங்க வந்தானா என்ன கேட்டிங்க கேக்கலையா தொழில் பண்ணி பண்ணி உடம்பு கெட்டு போன மாதிரி காதும் கெட்டு போச்சா இன்ஸ்பெக்டர் தலைமலை இங்க வந்தானா ஆமா வந்தான் என்கிட்ட சொல்றியா நான் கெட்டு போனவ தொழில் பண்றவன்னு தெரிஞ்சுதானே என்ன கூட்டிட்டு வந்த நீ என்ன பாக்குறப்போ அப்படியே நான் புதுசா இருந்தனா நீ பொறுக்கின்னு எனக்கு தெரியும் நான் பொறுக்கின்னு உனக்கு தெரியும் தாரடி பொறுக்கே தாரடி பொறுக்கே ஏய் ஏய் ஆம்பரியா ஆம்பரியா சொல்லடி ஆம்பரியா என்ன பெரிய தியாகியா எத்தனை பேருக்கு கூட்டி கொடுக்கற என்னடி சொன்ன திருப்பூரிக்கு நாயே என்ன பார்த்தா போலீஸ்காரன் கூட கிட்ட வராம பத்தடி தள்ளி நின்னு தாண்டி பேசுவா. எத்தனை ரவுடி அடக்கி வச்சிருப்ப. கேவலம் ஊரு மேயிற சிரிக்கி நீ தூ ஏசோத்தையே தின்னுட்டு என்னையே எடுத்து பேசுறியா? சி பரதேசி நிறுத்தடா. ஏண்டா எல்லாரும் உன் பக்கத்துல வராம நிக்கிறாங்களே எதுக்கு எதுக்கு நினைச்சிட்டு இருக்க? நீ செய்யற தொழில் அப்படி. உன் கிட்ட வந்தாலே நாறுதுடா. நீ திங்கிற சோறு கேவலமானது. அதுக்கு ரோட்ல இருக்கிற சாக்கடை அள்ளி திங்கலாம். நான் தெரு பொறுக்கிதான் ஊர் மேயிறவதான். நான் கேவலன்னா என்ன மாதிரி பொண்ணுங்களை வச்சு தொழில் பண்ற மாமா பையன்டா நீ. நீ எப்படிப்பட்டவன்? நீ எவ்வளவு கேவலமானவன்? என்ன சொன்ன? என்ன பத்தி என்னடி சொன்ன? என்ன பத்தி சொன்ன? ஏய் விடா. சீ விடா. ஒன்னடி. விடா. உனக்கு மூஞ்சில மட்டும் தான மீசை. ஏய் பொம்பளைங்களை அனுப்பி பொழப்பு நடத்துற உனக்கே இவ்ளோ கோபம் வந்தா எனக்கு எவ்வளவு வரும்? பயமுறே பயமுறே காசல எல்லாத்தையும் பண்ணிட்டு என்னையே எடுத்து பேசுறியா? எவ்வளவு தும்பு இருந்தா என்ன எடுத்து பேசுற? எதுக்குடா என் வாயை கலர்னே? எதுக்கு என் வாயை கலர்னே? வண்டவாளத்தெல்லாம் வெளியில சொல்லாம நான் விட மாட்டேன். ஏய் பேசாத பேசாத பேசக்கூடாது சொல்லிட்டே இருக்கல. பேசிட்டே இருக்க. டேய் ஏய் என்னடா செய்வ? பேசாத பேசாதடி. ஆடா வேண்டா. ஏய் ஆட்ரா பாய் மாட்டே பாய் மூட மாட்டே ஆட்ரா பார்க்கலாம் பாய் மூட வைக்கிறடே. வெளியா வெளியா